அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாப் லட்சணில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழக அரசு பஞ்சாயத்து செயலாளர் அதாவது பஞ்சாயத்து செக்ரட்டரிக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, டென்த் பாஸ் பண்ணவங்க அதுக்கு மேலே என்ன படிச்சிருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இதுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, குறைந்தபட்சம் 18 வயது முதல் அதிகபட்சம் 35 வயது வரை இருக்கவங்க இதுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம். இது ஒரு தமிழக அரசு நிரந்தர வேலைவாய்ப்பு, பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். மொத்தம் பார்த்திங்கன்னா 9 பஞ்சாயத்து ஆஃபீஸில் இதுக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான ஆரம்ப சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா, 15,900 50,000 வரைக்கும் இதுக்கு வழங்கறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் தபால் மூலிமா, ரிஜிஸ்டர் தபால் மூலிமா அனுப்ப வேண்டிய கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, 3 டிசம்பர் 2020 நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஆண்கள் பெண்கள் இருபாலருமே தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம். இது இன சுழற்சி முறையாக தான் விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதில் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதக்கம் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே இந்த வீடியோக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், உள்ளே போய் ஃபுல்லாக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். நண்பர்களே, ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது பஞ்சாயத்து அலுவலகத்துக்கான வேலைவாய்ப்பு. மொத்தம் பார்த்திங்கன்னா 18 வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. மொத்தம் 9 கிராமத்தில் இதுக்கான வேலைவாய்ப்பு. என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, பஞ்சாயத்து செக்ரட்டரிக்கான வேலைவாய்ப்பு மொத்தம் 18 காலி பண்ணியிருக்கலாம் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மினிமம் 10th பாஸ் பண்ணியிருக்கோங்க, அதுக்கு மேலே படிச்சிருக்கோங்க, யாராக இருந்தாலும் இதுக்கு விண்ணப்பிச்சலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எதுவும் தேவையில்லை, ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக இதுக்கு விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா வயது வரம்பு ஜென்ரல் கேட்டகரிங்கன்னா 18 வயது முதல் மேக்ஸிமம் 30 வயதுக்குள்ளே இருக்கவங்க தான் விண்ணப்பிக்க முடியும். இதே எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசினா 18 வயசுலேருந்து 35 வயது வரை இருக்கவங்க இதுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன ஃபீஸ் எல்லாம் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா, ஃபீஸ் எல்லாம் எதுவும் நீங்கள் கட்டணும் தேவையே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான மாத சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா, 15,900 50,400 வரைக்கும் இதுக்கு வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இதை எப்படி உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை இன்டர்வியூ மூலிமா வச்சு தான் உங்களை வந்து செலக்ட் பண்ண போகிறதா வந்து அறிவிச்சிருக்காங்க. இதில் கீழே இங்கே பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோ அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்கோம், அதை ஃபஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் உள்ளே போனீங்கன்னா, அந்த 9 பஞ்சாயத்தோட லிங்க் அதில் இருக்குது. நீங்கள் வந்து எந்த பஞ்சாயத்து சேர்ந்தவரோ அதுக்கு உள்ளே போயிட்டு அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு நீங்கள் ஓகே அப்படின்னா, அதில் கொடுத்துருக்க அட்ரஸுக்கு நீங்கள் தபால் மூலிமா அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ளஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே தபால் மூலிமா அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அது ரிஜிஸ்டர் தபால் இல்லை நேரிலேயாவே நீங்கள் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இது அதுக்கான லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, 3 டிசம்பர் 2020 நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பர்களே, இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணதுங்க. மறக்காமல் கீழே கொடுத்துருக்க இந்த லிங்க் யூஸ் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நாளைக்கு நான் வேறு ஒரு வீடியோ மூலமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.